ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு அவர் சேனல் டீ டைம்ஸ் வித் தாகா டைம் இஸ் மோர் எசென்சியல் ஃபார் லைஃப்னு சொல்லுவாங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்க விரும்பல ஒரு கப் டீ குடிக்கிற கேப்பில் நீங்கள் அறிந்திராத சுவாரஸ்யமான கேட்டிராத விஷயத்தை தொகுத்து ஒரு வீடியோவாக வழங்கியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஆடுங்க ஆட்டை பற்றி என்ன ஆச்சரியமான விஷயம் எல்லோரும் பார்த்தது தானேன்னு கேட்பீங்க வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடடே இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்குது நம்ம விஷால் நான் சிவப்பு மனிதன் படத்தில் லெப்சின்னு ஒரு புதுவிதமான வியாதி இருக்கிறவன் எப்படி இருப்பான்றத நடிச்சு காமிச்சிருப்பார் மனிதனுக்கு வர வியாதி மாதிரியே விலங்குகளுக்கும் வியாதி வருதுங்க அந்த இனத்துக்கு பேர் தான் மயட்டோனிக் கோட் இது ஒரு அமெரிக்கன் பிரீடுங்க இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பெயிண்டிங் கோட் ஃபாலிங் கோட் ஸ்டிஃப்ட் லெக்டு கோட் அப்படி இல்லைனா நர்வஸ் கோட் டெனர் உடன் லெக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க சடனாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ இல்லை பயப்படுத்தினாலோ இல்லை ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நடந்தாலோ ஆடு இந்த மாதிரி மயங்கி விழுந்துருங்க இதனால் உடனே எந்திரிச்சு போக முடியாது ஒரு இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்டில் மசில்ஸ் அப்படியே ஜாமாயி நின்றுருங்க அது கான்சியஸில் தான் இருக்கும் ஆனால் உடனே எந்திரிச்சு மூவ் ஆகிற ஸ்டேஜில் இருக்காது அதனால தான் இந்த ஆட்டினத்துக்கு மயோட்டோனிக் கோட்னு பேர் வந்துச்சுங்க இந்த ஆட்டினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மார்ஷல்ங்கிற கண்ட்ரியில் டென்னிஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க இதை சயின்டிஃபிக்காக எப்போ ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ப்ரூஃப் பண்ணாங்க இது சுமார் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர்லேருந்து அறுபத்தி மூணு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் வளருங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு கடல் வாழ் பூச்சினம் இங்கிலீஷில் ஈட்டிங் லவ்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா சைமோத்தா எக்ஸிகுவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சினம் ஃபஸ்ட்டு மீனோட செதில் வழியாக வாய்க்கு போய் நாக்கு இருக்கிற இடத்துல போய் உக்காந்துக்குமா சொல்லப்போனால் நாக்கே அரிச்சு வெட்டி எடுத்துருமா பின்னாடி நாக்கு இருக்கிற இடத்துல இது போய் உக்காந்து மீன் எதெல்லாம் சாப்பிடுமோ அதை ஃபர்ஸ்ட் இந்த பூச்சி தான் சாப்பிட்டு அதன் பிறகு மீதியோ இல்லை அந்த பூச்சி சாப்பிட்ட கழுவியோ தான் மீன் சாப்பிடுமா இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா மீனோட உடம்புக்குள்ளே மூணுலேருந்து நாலு பூச்சி வாழுமா அதுலேயே இருந்து இனப்பெருக்கமும் செய்யுமா நாக்கு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அந்த பெண் பூச்சி தான் இருக்குமா அதற்கு பின்னாடி தான் ஆண் பூச்சி இனமும் உட்காந்துருக்குமா ஆண் பூச்சியை காட்டிலும் பெண் பூச்சி தான் பெருசாக இருக்குமா சுமார் ஒரு இன்ச்சு வரைக்கும் வளரக்கூடியது ஆண் பூச்சி பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் தான் இருக்கு ஓகே வியூவர்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாரை நாரையா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா நார்மலாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் வந்தால் கொட்டாய் விடும் ஆனால் இந்த நாரையோட கொட்டாயை பார்த்துருக்கீங்களா அதோட உள்தொண்டையிலிருந்து கொட்டாய் விடும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நாரையும் நம்ம எப்படி ஹனிமூனுக்கு போகிறோமோ அதே மாதிரி தாங்க அதோட ஹனிமூனும் நாரையும் கழுகுக்கு சமமான பறவையா கழுகு எப்படி ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் பறந்தாலும் தன்னோட இறையை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து எடுக்குதோ அந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நாரை வந்து இறையை எடுத்துகிட்டு போகுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தாச்சு இதில் கேட்கிறாத தகவல் எதுவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாஸ் இதில் எந்த அனிமல் உங்களுக்கு வியடாக தெரிஞ்சோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்